இனி சீரியல்ல நடிக்க வேண்டாம்னு கணவர் சொன்னதுமே ஒரு அதிரடியான முடிவை நடிகை பிரியங்கா நல்கார் அவங்களும் எடுத்துட்டாங்க. இனி அடுத்து யாரு வந்து சீதாராமன் சீரியல்ல சீதாவா நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. வாங்க இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா சீரியல் அப்படின்னாலே அந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு நல்லாவே வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்படிதான் ஆரம்பத்துல ரோஜா அப்படிங்கிற சீரியல்ல நடிச்ச பிரியங்கா நல்கார் அவங்க மக்களோட மனசுல ரொம்ப நல்லாவே இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனா சீரியல் வந்துட்டு ரொம்ப தூரம் கடைசி வரைக்கும் கொண்டு போக கதைய ரொம்பவே இழுத்துட்டே இருக்கீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சீரியலோட கதைய கொண்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் பிரியங்கா அவங்களுக்காகவே சீரியல நிறைய பேர் பார்த்தாங்க, டிஆர்பியிலும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிரியங்கா நல்கார் அவங்க மறுபடியும் சீதாராமன் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போதே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, காதலிச்சுதான் திருமணம் பண்ணிருக்காங்க, அதுவும் வீட்டோட சம்மதம் இல்லாம திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புகைப்படம் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. அவங்களே விளக்கம் கொடுத்திருந்தாங்க, அம்மா அப்பானால வர முடியல, அதனாலதான் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம், மலேசியால நடக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, அதே மாதிரி அங்க வந்துட்டு நாங்க நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க. இருந்தாலும் இப்ப அவங்க அவங்களுடைய கணவர் வீட்டுல இருக்காங்க, அடிக்கடி படப்பிடிப்பு தளத்துக்கு அவங்கனால வந்து போக ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறத பார்த்த கணவரும் தயவு செஞ்சு இனிமேல் நீங்க நடிக்க வேண்டாம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நானே ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வேண்டாம், இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரியங்கா அவங்களும் நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுல இருந்து விலகிட்டாங்க. சீதாராமன் சீரியல் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு வெற்றி கொடுத்துச்சு. ஆனா திடீர்னு இனி இந்த சீரியல்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. இனிமேல் அவங்க சீரியல் பக்கமே வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் ஆயிருச்சு. ஒட்டுமொத்தமா நடிப்புல இருந்தே விலகுறாங்களா அப்படின்னு தான் ரசிகர்களும் அதிர்ச்சியாகி இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அப்ப அடுத்து சீதாராமன் சீரியல்ல யாரு சீதாவா நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அந்த வகையில பிரியங்கா நல்கார் அவங்களுக்கு பதிலா மறுபடியும் பிரியங்கா அப்படிங்கிற ஒருத்தவங்களையே சீரியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், மிக மிக அவசரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. மிக மிக அவசரம் படத்துல இவங்களுடைய நடிப்பு எல்லார்கிட்டயுமே நல்ல பாராட்ட பெற்றிருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான கதை, இவங்களுடைய நடிப்பும் ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய நடிப்பா இருந்துச்சு. அடுத்து கும்பு வச்ச சிங்கம்டா இப்படி நிறைய படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இவங்களை வந்துட்டு பிரியங்கா அவங்களுக்கு பதிலா சீதாவா வந்து சீரியல்ல கொண்டு வர இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்காங்க, அதனாலதான் இப்படி ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவங்க சீதா கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே பொருந்தி போவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.